ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். ஒரு கால் அவர் ஊற வச்சுக்கோங்க போதும். இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கிளாஸ் ரைஸுக்கு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. நான் 2 கிளாஸ் தேங்காய் பால் எடுக்க போகிறேன். இதிலேருந்து 4 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நான் ஒரு பட்டை, 2 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 அன்னாசிப்பூ எடுத்திருக்கேன். இதெல்லாம் இப்போ இதில் சேர்த்துடலாம். நீளவாக்கில் கட் பண்ணிக்கிட்டேன். 2 பெரிய வெங்காயம் இதில் சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கட்டும். காரத்துக்காக நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற போல் நீங்கள் பச்சை மிளகாய் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துடலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற 1 டமேட்டோ இதில் சேர்த்துடலாம். தேங்காய் பால் சாதத்துக்கு நம்ம அதிகமாக தக்காளி சேர்க்கக்கூடாது. 1 தக்காளி சேர்த்துக்கிட்டால் போதும். அதையும் நல்லா வதக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. 1 கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் தேங்காய் பால் ஊற்றிடலாம். நான் இன்றைக்கி 1 கிளாஸ் ரைஸுக்கு 1.5 கிளாஸ் தேங்காய் பால் ஊற்ற போகிறேன். 1.5 கிளாஸ். இது நல்லா கொதிக்கட்டும். உப்பு சரி பார்த்துக்கோங்க. என்னுடைய ரைஸுக்கு நான் 1.5 கிளாஸ் ஊற்றிருக்கேன். சில ரைஸுக்கு தண்ணி வேறுபடும். நீங்கள் 2 கிளாஸு கூட பார்த்து சேர்த்துக்குங்க. ரைஸை பொறுத்து தண்ணி ஊற்றிக்குங்க. தேங்காய் பால் நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம இதில் பாஸ்மதி ரைஸ் சேர்த்துடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு வாட்டி மூணுலேருந்து 4 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே விட்டுடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கோங்க. மூடி போட்டு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுடுங்க. பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு.
தேங்காய் பால் சாதம் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் அடியிலேருந்து கிளறி விடுறேன், நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு அனுப்புங்க. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.